ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜேர் வீட்டு சமையல். ஜேர் வீட்டு சமையலில் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்க இன்றைக்கி ஒரு சூப்பரான உங்களுக்கு பிடித்தமான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆமாம், இன்றைக்கி வந்து 100% ரிசல்ட்டான ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ் பேக் பார்க்க போகிறோம். ஸோ நேச்சுரலாக நம்ம வந்து ஸ்கின் ஒயிட்னிங் எப்படி பண்ணலாம், அதுவும் முக்கியமாக நம்ம வந்து வீட்டிலே இருக்க பொருட்கள் வச்சு நம்ம வந்து எப்படி வந்து ஃபேஸ் பேக் தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு 4 ஐட்டம்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் இப்போ வந்து ஃபஸ்ட் ஐட்டம் வந்து கார்ன்ஃப்ளவர் போடுறேன் பாருங்கள். கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் எதுக்குன்னா ஸ்கின்னை உங்களுக்கு டைட்டன் பண்ணும். அதே மாதிரி அரிசி மாவு வந்து உங்களுக்குனா க்ளோ கொடுக்கும், நல்லா ஸ்கின் க்ளோ கொடுக்கும். அதே மாதிரி எக் ஒயிட்ஸும் மஞ்சள் பொடி டர்மரிக் பவுடர் எடுத்துக்கோங்க. டர்மரிக் பவுடர் வந்து உங்களோட ஆப்ஷன், நீங்கள் வந்து கஸ்தூரி மஞ்சள்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை நார்மலாக நான் வந்து கோபுர மஞ்சள் அந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு பிடிக்கிற மாதிரி மஞ்சளாக இருந்தால் கூட ஓகே எடுத்துக்கலாம். ஸோ வந்து மஞ்சள் எடுத்துக்கோங்க. அதை நல்லா அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டையை வந்து லைட்டாக உடச்சி விட்டுட்டு அதோட ஒயிட் மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். மஞ்சள் கருவு வேண்டாம், வெறும் ஒயிட்டை மட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், அதாவது எக் ஒயிட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த முட்டையோட ஸ்மெல் இருக்குமா ஃபேஸ் பேக் போட போகும்போது அப்படின்ட்டு. இல்லை, கண்டிப்பாக இருக்காது உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் வந்து டர்மரிக் பவுடர் யூஸ் பண்ணுறதுனால, அதாவது மஞ்சள் யூஸ் பண்ணுறதுனால அந்த ஸ்மெல்லை ஃபுல்லாகவே எடுத்துரும். நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு ஸ்மெல் இருக்கவே இருக்காது. இல்லை, அப்படி இருந்தாலுமே எனக்கு வந்து முட்டை யூஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேங்க அப்படின்னா நீங்கள் வந்து தயிர் யூஸ் பண்ணிக்கலாம். தயிர் வந்து உங்கள் டேன் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் கொடுக்கும். அதனால நீங்கள் வந்து எக் ஒயிட் அவாய்ட் பண்ணிவிட்டு கர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கணும் ஃபேஸ் பேக் வந்து நல்ல ஒரு க்ரீமி ஸ்டேஜில் இருக்கணும். ஸோ நான் நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். இப்போ இதை நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஃபேஸில் அப்ளை பண்ணல, நான் உங்களுக்கு வந்து என்னோடய கையில் வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இது நம்ம அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு ட்ரை ஆயிரும். ஒரு 5 to 10 minutes நல்லாவே ட்ரை ஆயிரும். நல்லா ட்ரை ஆகிட்டு கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிட்டு அப்படின்னாலே அதை வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நீங்கள் இதை ஃபேஸில் அப்ளை பண்ண போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நல்லா ஸ்கின் வந்து டைட்னிங் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வந்து ட்ரை ஆன உடனே நீங்கள் அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து 2 டைப் ஆஃப் ஸ்கின்னுக்கு நான் சொல்கிறேன். ஆயிலி ஸ்கின்னுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம், ட்ரை ஸ்கின்னுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்க இது வந்து தினம் பயன்படுத்தலாம். தினம் ஒரு முறை நீங்கள் இது வந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இந்த ட்ரை ஆனதும் ரிமூவ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை, நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இது வந்து 1 வீக்லேயே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும், நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ இருக்கும். ஸோ இது பாருங்கள், நமக்கு இப்போ ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஃபேஸ் பேக் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 5 to 10 minutes தான் ஆகும். 5 to 10 minutes நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடலாம். ஸோ நான் இதை வந்து இப்போ உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணிவிட்டு என் கை எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். உங்களுக்கே தெரியும் இன்ஸ்டண்ட்டாக எப்படி ஒரு க்ளோ இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அந்த க்ளோ தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கே நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ், அப்போ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.